ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கன்னி ராசி 2023 புது வருஷம் பிறந்திருக்கு இல்லையா, இந்த புது வருஷத்துக்கு கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த புது வருஷத்தில் நிறையா கிரக பயிற்சிகள் இருக்குது. அதுக்கு முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்குமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் மனசில் நினச்சிருக்கக்கூடிய பல நல்ல காரியங்களும் இறை அருளால் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டால், இந்த குரு பயிற்சி அஷ்டம குருவாக போகுது. சனி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு, ராகு கேது பயிற்சி இருக்குது, அவர் கேதுல ராசிக்கே வர்றாரு, ராகு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு, இப்படி நிறையா குழப்பங்கள் இருக்கும். பட் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்லை, யோகமான டைம் தான். எப்படி யோகமான டைம் அப்படின்னா, முதல் பாயிண்ட் வந்து ஏழாம் இடத்துல இருக்க குரு பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ கன்னி ராசிக்கு பாதகாதிபதி தானே குரு, ஏழுக்கு அதிபதி. அவர் எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றான். அதே மாதிரி அந்த குரு ராகு சேர்ந்து எட்டாம் இடத்துல மறையிறதுங்கிறதுனாலையும் தவறு கிடையாது. அப்போது ரொம்ப வெகு சிலருக்கு, யாராவது ஒரு சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் வந்து லேசாக தொல்லை பண்ணும். மற்றபடி வந்து இது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், கையில் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும், நீங்கள் கொடுத்துருந்த கடன் வசூலாகுங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து இந்த எட்டில் போகிற குரு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார். சரி, அது இருக்கட்டும். குடும்பம் எப்படி இருக்கான் அப்படின்னம்னாக்க, ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துலேருந்தே கேது உட்காந்துருக்காரு. அப்போ அது இல்லாமல் குரு வேறு ஏழில் இருந்தாரா, அதனால் சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசினாலே சண்டை வந்துடும் வீட்டிலன்ற மாதிரியான அமைப்பில் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த இது வந்து இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மாறிடும். அப்போ குரு எப்போ பயிற்சி ஆகிறார், சரியா? மார்ச் மாதம் சனி பயிற்சி இருக்குது, ஏப்ரல் மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக கன்னி ராசிக்காரங்க யார் இருக்கீங்களோ அவங்க வந்து பேச்சை குறைச்சிக்கணும் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. இது வந்து கன்னி ராசிக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். சரி, திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க, ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. பட் மேஜராக வந்து அஷ்டம குருவாக போகிறதுங்கிறதுனால கல்யாணம் வந்து ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொன்னேன் பாருங்க, அது இந்த வருஷ கடைசியில் நிறைய பேர்த்துக்கே நடக்கும். ஏன்னா ராகு அது பயிற்சி ஆயிடுறாரு இல்லையா, அதனால். ஆனால் அதே சமயத்தில் இப்போ நடப்பு பீரியடில் கல்யாணத்தை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் காலதாமதம் மாறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு குடும்பத்துக்கான பலனாக எடுத்துக்கிடலாம். சரி, கல்யாணம் பண்ணுறதுங்கிறதுல வந்து இந்த டைம் டிலே இருக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மட்டும் இருக்குது. ஒன்றுக்கு இருமுறை பார்த்து கவனமாக பண்ணணும் மேரேஜுங்கிறது. ஏன்னா ஒரு சிலருக்கு பாசிட்டிவான தசாபத்தி நடக்குது, வர்ற மாப்பிள்ளைக்கோ அல்லது பொண்ணுக்கோ வந்து குருபலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்கல, நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அடுத்தபடியாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, காதலில் இருக்கிறவங்க, இந்த காதலில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், எட்டில் குரு ராகு நிற்கிறதுங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஏதாவது வந்ததுன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கங்க, இல்லாட்டி பிரேக்கப் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் இந்த பலன் இல்லை. இந்த தசாபுத்தியும் நெகட்டிவாக நடக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரியான அமைப்பு வரும். அடுத்தபடியாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, தனக்காரகன் எட்டுக்கு போகிறாருன்னு எடுத்துக்கக்கூடாது குரு எட்டுக்கு போகிறதுங்கிறத. ஆறாம் இடத்துல வந்து சனி போய் உட்கார்றதுங்கிறது யோகம். நல்ல பொருளாதாரம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும் சார், ஆனால் கையில் மிச்சம்னு ஒன்று இருக்காது. வர வர பத்தாதுன்றாங்கள, கையில் வாங்கினி பையில் ஓடலை காசு போன இடம் தெரியலைன்றாங்கல்ல, அது உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரியான டைம் இப்போ இருக்குது. அப்போது வருமானம் இருக்கும், சேவிங்ஸு கம்மியாக இருக்கும். இந்த டைமில் வந்து இன்சூரன்ஸ் போடுறது அல்லது ஸ்மால் சேவிங்ஸில் ஏதாவது சேவ் பண்ணுறதுங்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பீரியடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு இழுத்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். அப்படி தான் சேவிங்ஸு சேரும். மற்றபடி ஃபண்டு ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதி வச்சு பாருங்கள், எல்லா செலவும் கரெக்டான செலவாக இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது. அது மாதிரியான பொசிஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு. அது இன்னும் வந்து அக்டோபர் வரைக்கும் இழுத்துட்டு போகும். அக்டோபருக்கு அப்புறம் வரையில் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும், அப்போ சேவிங்ஸ் இருக்கும், கையில் 4 காசு வேணும் தங்கும் அப்படிங்கிற மாதிரியான பீரியடை சொல்லலாம். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலையில் மாற்றம் வரும். அந்த மாற்றம்ங்கிறது பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும், நெகட்டிவ் சேஞ்சஸாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ரெசிஷன் போயிட்டுருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் வெளிநாடுகளில் நிறையா வந்தாச்சு, இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரல. அப்போது இந்த ரெசிஷன் பீரியடில் வந்து மற்ற ராசிக்கு என்ன பண்ணுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்கிற மாதிரியான அமைப்பு. இது எப்படின்னா, இந்த கொரோனா பீரியடில் எல்லாத்துக்கும் தொழில் நின்றுச்சு, ஆனால் நிறைய பேர்த்துக்கு புதுசாக தொழில் ஆரம்பித்தாங்க, புது தொழிலை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, காய்கறியெல்லாம் ஒரு இடத்துல வச்சு விற்கிறத போய் ஒரு வண்டியை வாங்கி அதில் போட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விற்றாங்க இல்லையா. அந்த மாதிரி காய்கறி ஆகட்டும் பழங்களாகட்டும் அந்த மாதிரி வியாபாரத்தெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி புதிய தொழில் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிஷன் பீரியடாக இருந்தாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய் உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பீரியடு இந்த டைமில் சொல்லலாம், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ உத்தியோகம் நல்லாயிருக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் குறைவான வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புண்டு, அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிருங்க சரியா. ஏன்னா ஆறாம் இடத்துல சனி போய் ஆட்சியாக நிற்கிது இல்லையா, நிறைய பேர்த்துக்கு சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் கையில் பொருளாதாரம் இருக்காது. அப்போ இப்போ சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ வலுவான டைம் கிடையாது. பட்டு சர்வீஸ் ஓரியன்டான தொழில் சொந்த தொழிலாக பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழில்கள்ங்கிறது இப்போ பண்ணக்கூடாதுங்கிறது தான் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நாங்கள் தொழிலில் இருக்கோம், நல்லபடியாக வரும், விருத்தியாகும், இன்னும் அந்த தொழிலோட ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் இனிமேல் உங்களுக்கு, ஸோ தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் தொழில் போட்டியாளர்களோட நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அல்லது போட்டி நிறையா இருந்திருக்கும், இனி அந்த போட்டியினுடைய வலு குறைஞ்சி நம்ம உங்கள் கம்பெனியை மேலே கொண்டு வர்றதுக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, அடுத்தது படிப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால், வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு படிப்பு நல்லபடியாக செட் ஆகும். ஆனால் இந்த சின்ன கிளாஸ் படிக்கிறான் பாருங்கள், அவன் பெரிய பஞ்சாயத்து பண்ணுவான், அதனால் அவனை கைப்பிடியாக பிடிக்க வச்சு படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ஸ்கூலிங்கில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் சின்ன கிளாஸில், அதுலேயும் இன்னும் சின்ன கிளாஸில் இருக்கான் பாருங்கள், கேஜியில் 1 to 5லாம் இருக்கான் பாருங்கள், அவன் பயங்கர பிஸி ஆயிடுவான், நிற்கிறதுக்கே நேரம் இருக்குது, சாப்பிடக்கூட நேரம் இருக்காது, அப்புறம் எங்கிட்டு போய் படிக்கிறது. அதனால் அவன் கூட உட்காந்து பேரண்ட்ஸும் படித்தாத்தான் அவர் படிப்பாருன்ற மாதிரியான அமைப்பில் படிப்பு போயிட்டுருக்கு. ஆனால் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால், இந்த கைடு கூடலாம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி இந்த டைமில். அதே மாதிரி இப்போது தீசிஸ் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்களா, இப்போ ரெடி பண்ணுங்கள், ரெடி ஆயிரும், உடனே சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி வைவா அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை, ஈஸியாக அட்டன் பண்ணி வெளியே வந்துடலான்ற மாதிரியான அமைப்பு. அப்போ நிறைய பேர்த்துக்கு பிஹெச்டி சக்ஸஸ் ஆகும். சரி, நான் இப்போ பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னாக்கும் தாராளமாக பண்ணலாம், நீங்கள் விரும்புகிற மாதிரி வெளிநாடுகளில் இடம் கிடைக்கும். சரி, நான் யூஜி முடிச்சுட்டு நான் வேலையில் இருக்கேன், இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் பண்ணட்டுமா, நான் தாராளமாக பண்ணலாம், அதில் இடம் கிடைக்கும், பண்ணுங்கள், ஒரு குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை. அடுத்தபடியாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, கன்னி ராசிக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரெண்டில் கேது இருந்ததுங்கிறதுனால இடையில அப்பப்போ ஒரு சிலருக்கு ஹெல்த் தொல்லை இருந்திருக்கும். ஏன்னா ஏன் ஒரு சிலருக்குன்னா, வயசானவங்களாக இருந்தால் ஹெல்த் தொல்லை இருக்கும், வயசு கம்மியானவங்களாக இருந்ததுனாக்க சம்பாத்தியத்தில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், கையிருப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட், இந்த பக்கம் தான் பாதிக்கும் அந்த பக்கம் பாதிக்காது. ஸோ வயசானவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொல்லை இருந்ததுங்கிறது அக்டோபருக்கு அப்புறம் வர்ற டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஏப்ரலுக்கு அப்புறமே வந்து பெட்டர் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இது இல்லாமல் சொத்து பத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்க்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு சொல்லலாம். அப்போது பூர்வீக சொத்தில் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கைக்கு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க, சிலர் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருப்பாங்க, அதில் பில்டிங் ரைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான டைம் அப்படிங்கிற மாதிரியான பீரியடை இந்த இடத்துல எடுத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் வாகன வகை, நிறைய பேர்த்துக்கு சொத்து பத்து வாங்குதுன்னா வண்டி வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், அடிஷ்னலாக ஒரு கார் வாங்கணும், அல்லது கார் இருக்க காரை மாற்றணும், பைக்கு புதுசாக வாங்கணும், புது பைக் மாற்றணும், அல்லது இன்னொரு பைக் நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா 4 அதிபதி 8ல் உயிராக உடனிக்கிறார் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனாலும் கடன்பட்டு வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு பலருக்கும் உண்டு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு இதில் சொல்லலாம். அப்போ மொத்தத்தில் இந்த தனு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், இந்த புது வருஷம் 2023 பொருளாதாரம், வருமானம், சம்பாத்தியம் இதில் எல்லாம் நல்ல பொசிஷன் இருக்குது. கல்யாணம்னு போகும்போது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம்னு போகிறதுக்கு
அதுலேயும் குறிப்பாக ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரகட்டன் மதர், ஸ்பெர்ம் டோனர், எக் டோனர் வாங்கி பண்ணுறதுங்கிறது, அல்லது வந்து ஐயூஐ பண்ணுறது, ஐவிஎஃப் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு, அல்லது ஈவன் அடாப்ஷனாக இருந்தால் கூட அதுவும் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு இதில் சொல்லலாம். அதிகபட்சம் ஒன் இயர் டைம் டிலே ஆகலாம். மற்றபடி இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே யோகமான பெயர்ச்சிகள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டமத்தில் குரு போகிறதுங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை கல்லால மரத்தின் கீழ் நால்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புறணமாய் மறைக்கப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி எடுத்துக்காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைத்து பவ தொடக்கை வெல்வாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மொத்தத்தில் இந்த 2023 புத்தாண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு யோகமான ஒரு வருஷமாக தான் இருக்கும். அப்படியே இருக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.